அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு பாமா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கார சாரமான பூண்டு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், அதில் பாத்திரம் வச்சுட்டேன். 4 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதோட நான் பூண்டு 1 கப் மாதிரி எடுத்திருக்கேன். நான் பூண்டு எப்படி எடுத்திருக்கேனாக்கா, மே தோல் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துட்டு பூண்டை மட்டும் எடுத்து அது தோல் உரிக்காமல் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப கருகவும் விடாமல் ஒரு ஈர நைப்பு, பூண்டில் ஒரு ஈர நைப்பு போகிற வரையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அதோட நான் பைஞ்சி மிளகாய், பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து, எலுமிச்சப்பழம் சைஸில் வந்து நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பூண்டு நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம சிம்லேயே அதுக்கு பிறகு வறுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹையில் வச்சு வறுத்தோம்னா அப்படி தான் சதறி போய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மூடி போட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம காஞ்ச மிக்ஸியில் வந்து எல்லாத்தையும் அரைக்க எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக அரைய மாட்டேங்குதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அரைக்கும் போதே. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கிளிக் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி ரெட் ரெடி. ஒரு 10 நாள் 15 நாள் இது வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஒரு சூப்பரான சட்னி, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.